இறையேசுவில் இனியவர்களே குளித்துறை மறை மாவட்டத்தின் தேனருவி தொலை தொடர்பகம் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இன்று ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி ஆறாம் வாரத்தின் திங்கள்கிழமை இந்நாளின் வாசகங்கள் தாழ்ச்சியின் வழியே மாட்சியடைவோம் சிகரத்தை எட்டும் சிறுவழியே வழியே தாழ்ச்சி என்ற மைய சிந்தனையில் நம்மை சிந்திக்க அழைக்கின்றது மகுடிக்கு மயங்காத பாம்புமில்லை புகழுக்கு மயங்காத மனிதரும் இல்லை இன்று சமூகத்திலே மனிதர்களாக படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் புகழையும் பெருமையும் நாடி நிற்கின்ற மக்களாக இருக்கின்றார்கள் தங்களை பார்த்து மற்றவர்கள் இவர்கள் பெரியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லவும் இவர்களுடைய பெருமைகளும் புகழும் எவ்வாறு இருக்கின்றது என்று சொல்லி பிரமித்து நிற்கவும் ஆசைப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் எனவே சமூகத்திலே தங்களுக்கான ஒரு இடத்தை நிர்வகித்து கொள்ள வேண்டும் என்பதை மனதில் கொண்டவர்களாக வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளையும் பெருமைக்காகவும் புகழுக்காகவும் பெரியவரென்று பிறர் சொல்ல வேண்டும் என்பதற்காகவும் கட்டமைத்து கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள் இவ்வாறு வாழ்வை கட்டமைத்து கொண்டு பிறரை ஆட்டி படைக்க வேண்டும் பிறரை அடிமைகளாக்க வேண்டும் எல்லோரும் எங்கள் கீழ் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மேட்டுமைத்தனத்தில் வாழ்வை கொள்கின்றார்கள் இன்றைய நாளினுடைய நச்செய்தியை வாசிக்கின்ற பொழுது அங்கேயும் இயேசுவின் சீடர்களுடைய மத்தியிலே இதே மனநிலை வெளிப்படுவதை பார்க்கின்றோம் தங்களுக்குள் யார் பெரியவர் யார் புகழுடையவராக பெருமை மிக்கவராக இருக்க முடியும் என்று சொல்லக்கூடிய விவாதம் அவர்களிடையே எழுவதை பார்க்கின்றோம் எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுடைய எண்ணங்களை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை அழைத்து இச்சிறுப்பிள்ளையை ஏற்றுக்கொள்கின்றவர் அனைவரும் என்னையே ஏற்றுக்கொள்கின்றார் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தவிர்க்க முடியாத ஒரு ஆன்மீக பாடத்தை நமக்கு சொல்லித் தருகிறார் எனவே அன்பு இறை சமூகமே சிந்திப்போம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய பெருமையும் புகழையும் பறைசாற்றி நம்மை பெரியவர் என்று சொல்லி காட்டிக்கொள்ள விரும்புகின்ற நேரங்களை தவிர்ப்போம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லித்தருகின்ற தாழ்ச்சி என்ற பாடத்தை நாமும் பின்பற்றி சிறு சிகரத்தை எட்ட நம்முடைய வாழ்வை முன்னடிப்போம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஜபிப்போமாக அன்பே உருவான நல்ல ஆண்டவரே தாழ்ச்சியே தாழ்ச்சியை எங்களுடைய ஆடையாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் அணியவும் குழந்தை திரசாலை போல சிறுவழியில் தாழ்ச்சியின் வடிவமாய் நாங்கள் திகழ்ந்து சிகரத்தை எட்டவும் இறையாட்சியை இந்த மண்ணில் விதைக்க ஒவ்வொரு நாளும் சிறு நாங்கள் பயணித்து நிறைவையும் சமாதானத்தையும் காண வழிவகை செய்வீராக ஆமீன்